வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 27ஆம் வாரம். லூக்காஸ் நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 15லிருந்து 26 வரைக்கும். இன்னைக்கு எல்லாரும், குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் ஆசிரியைகள், ஆள்காட்டி விரல் இல்லாமல் பாடம் நடத்துவது கடினம். அந்த ஆள்காட்டி விரலை அசைத்து அசைத்து அவர்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது அந்த பாடத்தின் மீது அவர்கள் அதிகாரம் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். They have the authority over the subject that they teach. அதே போல பிள்ளைகளை நோக்கி அந்த விரல்களை நீட்டி அசைக்கிறார்கள் என்றால் அவர்களை அதட்டுகிறார்கள், மிரட்டுகிறார்கள், அவர்களை பயமுறுத்துகிறார்கள். பாடம் படிக்கவில்லை என்றால் பாடம் இப்படி அந்த விரலை வச்சுக்கிட்டு குருக்கள் அந்த வாசக மேடையில் ஏறி கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற வேளையில் கையை நீட்டி அந்த விரலை நீட்டி மக்களை பார்த்து சொல்கின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு அதிகாரம், அந்த இறை வார்த்தையின் மீது ஒரு அதிகாரம் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதே போல மக்களை நோக்கி அந்த விரல்களை அசைக்கின்ற பொழுது அவர்களை பாவத்தாலும் அநியாயத்தாலும், இன்னைக்கு இந்த முதல் வாசகம் யோவே 1ஆவது அதிகாரத்தில், குருக்களே சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். அந்த தேம்பி அழுங்கள் என்ற சொல்ல வார்த்தையை அப்படியே கையை விரல் அசைச்சுக்கிட்டு சொன்னா எப்படி இருக்கும்? பலிப்பீட பணியாளர்களே அலறி புலம்புங்கள், என் கடவுளின் ஊழியர்களே சாக்கு உடை அணிந்தவர்களா இரவை கழியுங்கள். அப்படியே அரட்டி மிரட்டி சொல்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றார். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் வானத்திலிருந்து ஏதோ ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாக போய்விடும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும், சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போவான், அவனது அரசு எப்படி நிலைத்திருக்கும்? பெயெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? எதிர்கேள்வி. ஆகவே அவர்களே, உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? இயேசு கிறிஸ்து அந்த விரலை ஒரு சில நேரத்தில் குணமாக்குவதற்காக பயன்படுத்துகிறார். அந்த காதுகளில் இரு விரல்களை விட்டு அந்த விரல் கடவுளுடைய சக்திக்கு அடையாளமாக இருக்கு. திருச்சபையில் ஃபிங்கர் ஆஃப் காட் இஸ் த சிம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த விரல் கடவுளுடைய விரல் தூய ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த தூய ஆவியானவரை கொண்டே ஆண்டவர் அநீதிகளை விரட்டுகிறார், பேய்களை விரட்டுகிறார், சாத்தானை விரட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார், செத்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறார். த அத்தாரிட்டி ஆஃப் காட், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியின் வல்லமை அந்த விரல். அந்த பத்து கட்டளை கொடுக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் அந்த அந்த அதிகாரம் கடவுளுக்கு, நானே கடவுள், அந்த அந்த எரி நெருப்பு
ஆகிய அந்த விரலை கொண்டு எழுதுவார். அது அவருடைய சக்தி, அந்த எரி நெருப்பு விரலில் பாய்ந்து கல்லில் பாய்ந்து அதை எழுது. அதே போல இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருக்கின்ற பொழுதும் அதே கடவுளுடைய சக்தியை தான் பயன்படுத்துவார். கடவுளுடைய சக்தி இரக்கமாயிருக்கிறது கூட அவருக்கு சக்தி தேவை. கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய வல்லமை, தூய ஆவியானவர். அந்த கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண்ணை அவர் முன் நிறுத்துகின்ற பொழுது அவர் தரையில் குனிந்து விரலால் எழுதுகிறார், இரக்கத்தை எழுதுகிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விரலை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரும் அந்த விரலை கடவுளுடைய வல்லமை அதிலிருந்து பாய்கின்றது என்று பயன்படுத்த வேண்டும். அந்த அத்தாரிட்டி இஸ் ஃபார் சர்வீஸ். அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதே பணி செய்வதற்காக. ஆகையினால இந்த பரிசெயரும் சதிசெயரும் நிறைய சொல்றாங்க, ஆனா அவர்களுடைய விரலால் கூட அதை தூக்க முடியாது. அதை ஏற்றா, இதை தூக்குடா, அதை வைடா, இதை வைடா, இவர் அதில் நகட்டக்கூட முடியாது, அப்படிப்பட்டவர். ஆனா இங்க இந்த ஃபிங்கர் ஆஃப் அத்தாரிட்டி, அது வந்து இந்த பீல்செபூல் அந்நிய மக்களுடைய அநீதி சக்தி, அந்த சக்தியை கொண்டு ஆண்டவர் ஓட்டுகிறார், தீமைகளை விரட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார் என்ற குற்றச்சாட்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லது செய்தால் நிறைய பேர் அதில் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஒரு சாரார் அதில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு புரிந்த நல்ல செயல்களுக்காய் அவரை பின்பற்றிய கூட்டம் நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மறுமுனையில் அவர் செய்கின்ற செயல்களில் குற்றம் கண்டு கொண்டே இருக்கிறது, கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இயேசு பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுவதாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இயேசுவின் வழியாய் கடவுளுடைய சக்தி, அந்த தூய ஆவியினுடைய வல்லமை வெளிப்பட்டது, அவருடைய மாட்சி வெளிப்பட்டது அந்த விரல் வாயிலாக. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஃபிங்கர் ஆஃப் அத்தாரிட்டி, யார் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, தலைமை ஆசிரியர் உங்களுடைய விரல்களை அசைக்கின்ற பொழுது அது பணி செய்வதற்காக அசையட்டும், நல்லது செய்வதற்காக அந்த விரல் அசையட்டும். இந்த DOEOCO ஆஃபீஸில் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய விரல்கள் எல்லாம் மாணவர்களுடைய நலனுக்காக அந்த விரல்கள் அசையட்டும். தூய ஆவியினுடைய வல்லமையினால் நல்லது செய்வதற்காக அந்த விரல்கள் அசையட்டும். அநீதிகளை அழிப்பதற்காக மேடையில் முழங்கட்டும். அரட்டுவதற்கோ மிரட்டுவதற்கோ ஒடுக்குவதற்கோ அந்த விரலை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரலாகிய தூய ஆவியின் வல்லமையினால் உங்களிடம் இருக்கிற அனைத்து தீமைகளையும் அநீதிகளையும் பேய்களையும் சாத்தான்களையும் விரட்டி தூய்மையாக்குவாராக. அவருடைய அந்த விரல் நுனி பட்டதால் சுகம் பெற்றார்கள். அவருடைய விரல் நம்முடைய வாழ்க்கையில் தொடுவதாக. அவருடைய விரல் நம்மை தொடுகின்ற பொழுது தூய ஆவி அவருடைய விரல் வாயிலாக மின்சாரமாக பாய்ந்து உடல் முழுவதும் சக்தியையும் வல்லமையையும் கொடுத்து எழுந்து பிரகாசிக்க வைப்பாராக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். ஆண்டவர் தன்னுடைய விரலிலிருந்து வெளிப்படுகின்ற தூய சக்தியினால் உங்களை தூய்மையாக்குவாராக, உங்களை தூய்மையாக்குவாராக, நலம் நல்குவாராக, சுகம் தருவாராக, மகிழ்வோடு இருப்பீர்களாக. ஆமென்.